இவ்வளோ பேர் கமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டேங்க் யாருக்கு கொடுக்க போகிறேன், இந்த ரெண்டு டேங்க் யாருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலி பார்த்துடலாம். அலக்காமி எடுத்தீங்கன்னா அப்புறம் பாய் பிள்ளைங்க பயந்துருவாங்க. நம்ம பேர் வாங்கண்ணா. வணக்கங்கண்ணா. இந்த சாங் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குல்ல, எங்கே கேட்டிருப்பீங்கன்னா நம்மளோட முன்னாடி வீடியோவில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ரெண்டு பேருக்கு ஃப்ரீயாக டேங்க் கொடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக சர்ப்ரைஸான ஒரு விஷயம் வச்சுருக்கேன். இந்த வீடியோவும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலும் நீங்களாக கூட அந்த வின்னராக இருக்கலாம். ஸோ நம்மகிட்ட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிங்க. ஸோ மாலி பீஸ் எவ்வளோக்கு கொடுத்துட்ருக்கீங்கன்னா 10 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து லோக்கலில் வர கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து நம்ம கொடுக்குறது. ஸோ இதை 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு நம்ம இங்கேருந்து ஷிப்பிங் பண்ணாலும் இன்கேஸ் சில டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் ஆக்சிஜன் ஃபில் பண்ணி அனுப்பினாலும் கூட இறந்துருங்க. அதனால் நேரடி கஸ்டமருக்கு மட்டும்தான் நம்ம இது சேல் கொண்டாந்துருக்கோம். அடுத்து அல்பினோ ஃபுல் ரேட்டு. ஸோ அல்பினோ ஃபுல் ரேட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு கொஞ்சம் எங்கேயுமே கிடைக்கலங்கிற மாதிரியே இருந்தது. நானும் சில ரெகுலராக வாங்குறதுல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் தான் நான் எடுத்தோம். ஸோ இந்த வாட்டி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எப்பவும் போல சும்மா அடித்து தூள் கிளப்பியிருக்கிறோம். ஸோ செம்மையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு பிளான்ட்டு டேங்க் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த கப்பி நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நார்மலாக இருக்கிற சிமெண்ட் தொட்டிலே இவ்வளோ அழகாக தெரியுதுன்னா இதே பிளான்ட்டெல்லாம் போட்டு ஒரு பிளான்ட் டேங்க்கில் இந்த கப்பியை விட்டீங்க அப்படின்னா செம்ம அழகாக இருக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து அழகாக பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. ஸோ அதுதான் நம்ம மொபைல் பார்க்குற விஷயத்தை விட்டுட்டு அதை மறந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே குறையணும் அப்படின்னா இந்த மாதிரி அழகான ஃபீச்சர்ஸை பார்த்து கொஞ்சம் ஹாப்பியாக வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இதை வந்து கொண்டாந்துருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க இதை தான் வாங்கிக்கலாம். இது பேர் எவ்வளோக்கு கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 150 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அல்பினோ ஃபுல் ரேட்டு கப்பி 150 ரூபா தாங்க நம்மக்கிட்ட சேலு. ஸோ வேணும்னா சொல்லுங்கள், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் கோய். ஸோ நார்மல் கோய் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக்கில் கோயிலே தம்போயிர், அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது பிளாட்டினம் கோய் தம்போயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குவாலிட்டி வைஸாக எப்படி இருக்குன்னு பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கேன். ஒரு எடிட் இல்லாமல் அழகாக என் கையிலேருந்து எடுத்து அப்படியே காட்டியிருக்கேன். சூப்பராக இருக்குங்க. இது நிறையா பேர் கூட சில பேர்லாம் என்கிட்ட கேட்டாங்க, இது எடுத்து கொடுங்க ப்ரோ, எடுத்து கொடுங்க ப்ரோ, நல்லாயிருக்கும் அழகாகவும் இருக்கும் அப்படின்ட்டு. நான் ரீசெண்டாக வந்துட்டு இது சர்ச் பண்ணதில் வந்து இந்த அளவுக்கு அழகாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல, எல்லாமே ரெட்டாக நடுவில் பிளாட்டினமாக, காது மட்டும் கொஞ்சம் நீ லென்த்தாக. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா செமியாக தான் இருக்குது. அதனால தான் வந்து காது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் கம்மியாக இருக்க செமியாக பார்த்தீங்களா இல்லையா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுவே ஃபுல்லாக இயர் வந்துருச்சுன்னா வேறு லெவலாக இருக்கும். ஸோ இது எவ்வளோக்கு கொடுத்துட்ருக்கீங்கன்னா வெறும் 350 ரூபாய்க்கு தான் பேர் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுவே ஃபீமேல் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். ஃபீமேல் வந்து எக்லோடாக இருக்கா ப்ரோ அப்படின்னு தானே கேட்பீங்க. ஃபீமேல் வந்து எக் லோடாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் கண்ணில் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஓரளவுக்கு நார்மலாக லோடு தான் கொடுப்பேன். எப்போவுமே செமியாக எடுத்தால் மட்டும்தான் வந்து ப்யூராக குட்டி இறங்குங்கிற அந்த ஒரு நினப்பிலையே நான் எப்போவுமே பசங்களுக்கும் நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுது. இதுதான் ப்ரோ உண்மை. இது நீங்கள் ட்ரை பண்ணிங்க, என்னோடய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இதை ஷேர் பண்ணுவேன் எப்பவுமே. அடுத்து ப்யூர் பிளாக்கு. ஸோ ப்யூர் பிளாக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போதே எக்கச்சக்கமாக ஸ்டாக் வந்துருக்குங்க. ஸோ இந்த தொட்டில் இல்லாமல் இன்னும் 2-3 தொட்டில் இருக்குது, அதை பிடிச்சி போட முடியல. இதுவே பாருங்கள் பயப்புள்ளைங்களை பிடிக்க முடியுமான்னு பார்த்தா என் கையில் மட்டும் சிக்கவே மாட்டானுங்க. சரி விடுங்க, ஏதாவது ஒரு வீடியோவில் இப்படி தானே பண்ணுவானுங்க அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேங்க. ஸோ அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் கண்டிப்பாக பிடிச்சி காட்டிடுறேன். ஸோ ப்யூர் பிளாக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் வந்து டெய்ல் வந்து கொஞ்சம் கம்மியாக வளர்ந்த மாதிரி தான் இருக்குது, செமியாக தான் இருக்குது. ஃபீமேல் வந்து சூப்பராக இருக்குங்க. ஃபீமேல் வந்து நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது, பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நானும் ஜூம் பண்ணி காட்டினாலும் அந்தளவுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வாட்டி நான் கையிலேயே பிடிச்ச அழகாக கட்டிடுறேன். ஸோ அடுத்தது நம்மகிட்ட என்ன ஸ்டாக் இருக்குது? ஸோ பீட்டா. பீட்டாவில் பார்த்தீங்கன்னா நார்மல் பீட்டா 49 ரூபாய்க்கு கொடுத்த காலம் போய் இப்போ வந்து 60 ரூபாய்க்கு நம்ம ப்ளக்கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ப்ளக்கார்டு பார்த்தீங்கன்னா நம்ம 60 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். ப்ளக்கார்டு பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல, அது டபுள் டெயிலில் ஒயிட்டும் அண்ட் மில்க் கலரும் கலந்த மாதிரி ஒரு ஸ்டார் வடிவில் செம்மையாக இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பீஸ் வந்து 60 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். இதுவே நம்மக்கிட்ட வந்து நார்மல் பீட்டா வந்தால் 35-45 அந்த மாதிரி ரேஞ்சு தான் கொடுப்போம். ஸோ இது ப்ளக்கார்டு அப்படிங்கிற ஒரே ஒரு வெரைட்டி, அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து இந்த ரேஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம நெருங்கி நண்பர், ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் தான் கொடுத்தாரு. ஸோ கம்மியான ப்ரைஸில் நம்ம நண்பர்கள் கொடுக்கறனால மட்டுமே நம்ம வந்து கம்மியான ப்ரைஸில் கொடுக்க முடியுது, இதுதான் உண்மை. ஸோ எல்லாருக்குமே சப்போர்ட்னு ஒன்று இருந்தால் தானே மேலே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பிளாட்டினம் தம்போயிர். ஸோ தம்போயிர் எடுத்து கொடுங்க அப்படின்னு நிறைய என் காதில் விழுந்துகிட்டே இருந்தது. அதனால் நம்மக்கிட்ட தம்போயிர் குறையாமையே வச்சுருக்கோம் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக வர கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் எனக்கு பழைய ஃபஸ்ட்டுலேருந்து கேட்டுட்டு இருந்த கஸ்டமருக்கும் இது தெரியணும் இல்லையா. ஸோ இது பிளான்ட் டேங்க்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளான்ட் டேங்க்கு நான்
மேபி அது வந்து மேக்ஸிமம் நான் வந்து ரெஃபர் பண்ணுறதே கிடையாது. எப்பவுமே பிளாட்டினம் பிளாட்டினம் சொல்லி மோசைக்கெலாம் வந்து டாஃபிலாம் அழகாக இருக்கும். அண்ட் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா அள்ளி வதை வந்து 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸு, இந்த அளவுக்கு மாரி ப்ரோக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அசைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. உண்மையிலுமே ஒரு தெம்புங்க, மனசுக்கு ஒரு ரொம்ப ஒரு தெம்பாக இருந்தது. நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, என்கிட்ட எனக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க, ரீ கஸ்டமர் நிறைய பேர் நமக்கு வரதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோலாம் பண்ணுவேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம 10 பேருக்கு கொடுக்குறோம் விதைய அப்படின்னா அதில் வந்துட்டு 2 பேருக்கு தான் வந்து 3 பேருக்கு தான் சக்ஸஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு கொடுக்குறவங்க நல்லா வளரும்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளும் அப்படியே சொல்லி கொடுக்கக்கூடாதுல்ல, அதனால் நான் அதை வந்து வளர்த்தி நான் உண்மையாக சொல்ல போனால் இதில் 100 விதை போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு 30 விதை தான் நல்லா வளருது. ஸோ இந்த 30 விதையும் மட்டும் நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம 100 விதையை வெறும் 5 ரூபான்னு சேல் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரே விதையை நல்லா வளரக்கூடிய விதையாக பசங்களுக்கு அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் இது மாதிரி உள்ளேந்து வளரும்போது. ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுக்கலான்னு தான் பிளான், ஏமாற்றக்கூடாது அதனால தான். ஸோ அண்ணா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ரெட் சிம்பு இதுவுமே அவைலபிளாக இருக்குது. பேர் எவ்வளோ கொடுத்துட்டுருக்கீங்கன்னா 90 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். எக்லோடவே தரங்க, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா கரண்ட் போயிடுச்சுன்னு பார்க்குறீங்களே, என்ன பண்ணுறதுங்க கரண்ட் பில் இந்த மாதம் கட்டில் அதிகமாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு காரணம் இப்போ தான் டக்குன்னு கரண்ட் போட்டுட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்லி மொசைக், சில்லி மொசைக் பார்த்தீங்கன்னா நானே பார்த்து ஆச்சரியப்பட்டேங்க, செம்மையாக இருக்குது. நீங்கள் பிளான்டேட்டங்கில் நீங்கள் ட்ரை பண்ணணுங்க, ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். உண்மையிலுமே இந்த பிளான்டெடில் டேங்கில் போட்டுட்டு பார்க்கும்போது எனக்கு அதோட இது தெரில, நான் ஒரு கிளாஸில் போட்டு உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட் வந்து ஃபிஷ் வாங்குற எல்லாருக்குமே ஃப்ரீ அப்படின்னு தான் நம்ம போட்டுட்ருக்கோம், இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே போட்டுட்ருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணாவே ஸ்பெஷல் தான் அப்படிங்கிறத போய் ஆர்டர் பண்ணாவே ஸ்பெஷல் எப்போவுமே அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஸோ இதுதாங்க சில்லி மசைக்கு, பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கப்பி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவுமே பேர் எவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்கன்னா 150 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்க, பிளான்ட் அட்டாக் வீடு கேட்குறீங்களா, அசோலா கேட்குறீங்களா, ஹைட்ரோலா கேட்குறீங்களா, வாட்டர் லீஸ் கேட்குறீங்களா, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ பிளான்ட்டெல்லாம் நான் கண்டிப்பாக ஃப்ரீ பண்ணி தந்துடுறேன். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு 10 பைசா வேண்டாம் அப்படிங்கிறதான் மாரியோட குறிக்கோள். அண்ட் அது மட்டும் இல்லாத நான் என்ன தான் வீடியோ போட்டாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு இப்போ வியூஸை பார்த்து மொதல் கமெண்ட் ஃபஸ்ட்டு கமான் செகண்ட் கமான் அப்படின்னு போடுற எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு தேங்க்யூ. அண்ட் நம்மகிட்ட வந்து ஃபுல் கோல்டும் 24 கேரட்லேயே இருக்கு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 1-2 24 கேரட்டில் இருக்கிறது தான் நான் 24 கேரட் கோல்டுன்னு சொல்லுவேன், மற்றதெல்லாம் வந்து நார்மல் கோல்டுன்னு தான் சொல்லி தான் சேல் பண்ணுவேன். ஸோ இப்போ கையில் பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 24 கேரட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், சூப்பராக இருக்கும். இது பேர் எவ்வளோக்கு கொடுத்துட்ருக்கீங்கன்னா 150 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட எக்கச்சக்கமாக கோல்டு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கையோட தான் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நியான் ஜீப்ரா தம்போயர் நல்லா டார்க் க்ரீனாக செம்ம அழகாக இருக்குல்ல. ஸோ இது ப்ரீடிங் பர்பஸ்க்காக தான் எடுத்திருக்கேன், இது சேல் போஸ்ட்டு கிடையாது. இது உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோட காட்டிட்டேன். இது பிடிச்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒயிட் எக்ஸிரோ அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒயிட் எக்ஸிரோ எவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்கன்னா பேர் வந்து 120 தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ 120 ரூபாய்க்கு தான் நம்ம ஒயிட் எக்ஸிரோ கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதையும் சத்தியமாக பிடிக்க முடியல, அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இதை நல்லா ஒரு டாஃபியில் காட்டுறேன். அண்ட் நம்மகிட்ட வந்து டாப்ஸி ப்ளூ இருக்குது. ஸோ டாப்ஸி ப்ளூ பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் டாப்ஸி ப்ளூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியில் சூப்பராக எடுத்திருக்கோம். இது நம்ம கிளாஸில் போட்டு காமிக்கலாம்னு தான் ஆசை, நம்ம எப்போ என்ன பண்ணுறது கையிலேயே எடுத்து காமிச்சு பழகிட்டோம், அதனால் அந்த இது விட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேர் தான் வந்துட்டு எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு மொதல் ஆர்டர் யார் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு 10 பேருக்கு மினிமம் ஒரு 10 பேருக்கு தான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீயாக ஒவ்வொரு பேர் நம்ம எல்லாருக்குமே கொடுக்க போகிறோம். ஸோ அது மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ஃப்ளோரான் வந்துட்டு ஸ்டாக் வந்திருக்குங்க. ஸோ ஃப்ளோரான் வந்து எக்கச்சக்கமாக ஸ்டாக் வந்திருக்கு அப்படின்னு பொய் சொல்லி உங்ககிட்ட மாட்டிக்க விரும்பல, 3 பீஸ் தான் எடுத்திருக்கேன். 3 பீஸ் எடுத்தாலும் நல்லா செம்மையாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹெட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக தெரியுது, மூணுமே மேல் தாங்க, ஃபீமேல் நம்மகிட்ட அவைலபிளாக இல்லை, மேல் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1-2 மாதத்துக்குள்ளேயே ஹம்ப் நல்லாவே வந்துடும். ஸோ சூப்பராக இருக்கும், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எவ்வளோக்கு உப்புறம் கொடுத்துட்ருக்கீங்க சொன்னால் தானே வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 150 ரூபாய்க்கு தான் கொடுக்குறதா பிளான். 150க்கு நம்ம இவ்வளோ பெரிய சைஸு கொடுக்குறோன்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ அகைன் இதை காட்டுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள், இதுதான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். சீக்கிரமாக ஆர்டர் பண்ணுங்கள், இது உங்களுக்கு ஃப்ரீயாக யாருக்கு அந்த 10 பேர் கிடைக்க போகுதுன்னு நீங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றும் வந்துட்டு பிளாட்டினம் தம்போயர், சில்லி மொசைக்கு, அண்ட் ஆ பிளாக்கு, டைகர் வாலை எல்லாம் கலந்துதான் இருக்குது. அண்ட் நேரில் வரவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் 10 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறதா பிளான். இதில் சாக்லேட் மாலி இருக்குது, அண்ட் ஆரஞ்சு மாலி இல்லை, இது எல்லாமே ஜம்போ சைஸில் வளரக்கூடிய மாலி இருக்குது. அண்ட் நான் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற ரேர் கலெக்ஷன்ஸை கொஞ்சம் ரிவ்யூ காட்டிடலாம். இது சேல் போஸ்ட்டு கிடையவே கிடையாதுங்க, ஒன்லி நம்ம ப்ரீடுக்காக தான் எடுத்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கோல்டு 24 கேரட் கோல்டு இல்லை கல்லி எடுத்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி நல்ல செம்மையாக மூவ்மெண்ட் இருந்தது, நம்ம நண்பர் இது வந்து கொடுத்துருந்தா அப்படி. இதை ஒன்று ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு.
இது நம்ம ப்ரீடுக்காக தான் ரெண்டு பேர் எடுத்திருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஃபைனலாக நம்ம சேல் போஸ்ட்டுக்காகவே கொண்டு வந்த நம்ம டாப்பில் நம்ம வீடியோவிலே டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான், எல்லாருக்குமே பிடிக்குங்கிற நம்பிக்கையோட இதில் ஒரு மினிமம் ஒரு எவ்வளோ ஒரு 10 பேர் தான் எடுத்திருப்போம்னு நினைக்கிறேன், ஒரு 10 பேர் எடுத்திருக்கேன் பாருங்கள் பிடிக்கும். ஸோ இது பேர் எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னா அதை 350 சொன்னால 350 தான் நம்ம சேல் பண்ண போகிறோம். ஸோ தேவைப்படுறவங்க டக்குனு ஃபைனலி நமக்கு கரெக்டான கோடு வேர்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக டேங்க் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். அண்ட் ரெண்டு பேருக்கு தான் கொடுக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த ரெண்டு பேரை சூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் மொத கமெண்ட் ப்ரோ நான் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் அப்படின்னு பண்ணியிருக்காரு, ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நார்மல் ஜெராக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன், கலர் ஜெராக்ஸ் எடுக்கலான்னு பிளான் தான் பண்ணிட்டு இருந்தேன், பட் கலர் ஜெராக்ஸ் பிரிண்டர் வந்து திடீர்னு வந்துட்டு டம்முன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நமக்கு வந்த வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நார்மல் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா சந்தோஷா சந்தேஷா சந்தேஷி ஏமா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னும் நிறைய கமெண்ட்டு. ஸோ இந்த கப்பி கேலக்ஸின்னு சொல்லிட்டு கூட பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்கீங்க உண்மையாலுமே. ஃபிஷ்ஷு பிடிச்ச எல்லாருமே வந்துட்டு முக்கியமான பர்சன்ஸ் எல்லாமே இந்த டேங்க்குக்காக இல்லாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு உண்மையாலுமே நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த டேங்க் வந்து யாருக்கு போக போகுது அப்படின்னு நானே ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கேன். ஸோ பார்க்கலாங்க யாருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா கமெண்டும் ஒரு கமெண்ட் கூட மிஸ் பண்ணல. ஏ குட்டி இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த ரெண்டு டேங்க் யாரு கொடுக்க போகிறேன்? அப்படியா, சரி ஓகே நீயே சூஸ் பண்ணிடுறியா? ஓகே இந்த ரெண்டு டேங்க் யாருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலி பார்த்துடலாம். ஸோ நல்லா கலக்கி விட்டு உன் கையால் பொண்ணான கையில் எடு, அப்படியே கலக்கி விட்டுடு, கலக்காமே எடுத்தீங்கன்னா அப்புறம் பாய் பிள்ளைங்க பயந்துருவாங்க, நம்ம பேர் வருமோ நம்ம பேர் வருமோ அப்படின்ட்டு. எடுத்துட்டியா? ஓகே யூசர் ZR9KV3TU9Z 11 டேஸ்க்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. ஓகே ஸோ இவருக்கு ஒரு டேங்க் கொடுத்துடலாமா? இவருக்கு இந்த டேங்க் இருக்கட்டும், பச்சை கலர் டேங்க் இவருக்கு தான். அடுத்தது இவர் யார் 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 பாது கருப்பு சாமியா? கருப்பு சாமியா அட கருப்பையா 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 உனக்கு கொடுக்குற சிகப்பையா கருப்பையா உனக்கு கொடுக்குற டேங்க் சிகப்பையா நல்லா வச்சுக்கோ ஜாலியாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நமக்கு கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, எல்லாருக்குமே கொடுக்கணும் தான் ஆசை, ஆனால் கூடி சீக்கிரம் இங்கே எனக்கு கமெண்ட் பண்ணுற அத்தனை பேருக்குமே ஏதோ ஒரு கிஃப்ட்டாக நம்ம கொடுத்துருவோம். ஸோ நம்ம வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே கொடுக்கணும்னு ஓடாமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க, அப்போ தான் அண்ணன் வந்து கொஞ்சமாக என்கரேஜோட இது மாதிரி சில விஷயம்லாம் நிறையா பண்ண முடியும். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அனுப்பிச்சி விட்ருவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக வந்து நான் தான் உங்க மாதிரி தான் பிறந்த சாரி.